என்ன சார் ரவுடி வச்சு வேலை வாங்கிட்டு மக்களுக்கு நோட்டீஸ் அடிச்சு மக்களுக்காக 2-3 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். ஆனா சார் கட்டலையா சார் இங்க இருங்க. அந்த அம்மாவை பேசினா தான் என் வீட்டுல உங்க வீட்டுல பேசினா ஒண்ணு இல்ல. அந்த அம்மாவை கூப்பிட்டு இருங்க, ஏய் உங்க பையனை தூக்குவேன்னு இருக்க. எவ்வளவு தப்பு, நாங்க அதை விட்டுட்டோம். அதே மாதிரி இன்னொன்னு இருங்க, அப்புறம் நான் அப்பா இருங்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும். எல்லா மனுஷன் தப்பு, நான் கூட்டு பேச நான் ஒரு கட்சியின் தலைவர். என் பேர் இப்ராஹிம் பாஷா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர். நாங்க இதுக்காக மெயினா போராடி இருக்கோம். அந்த பேசுறேன் பேசக்கூடாது. வேலை செய்யக்கூடாது. யங்ஸ்டர்ஸ்ல ஒரு கண்டுபிடிப்பு தொழில் செய்யணும். 2 மாசம் கழிச்சு எங்க ஓடி ஒழியற நீ அப்படின்னு ஒரு மோதல் போக்காக காவல் நிலையம் போனமே மோத கூடாது சார். காவல் நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம், நம்ம ஒத்து வரல. ஒரு மோதல் போக்காக அதுக்குதான் காவல் நிலையம், அதுக்கடுத்து நீதிமன்றம். அதை விட்டுட்டு நானும் நீங்களும் மோதி பெரிய பாக்கதா சார். அப்ப எதுக்கு சட்டம் இருக்கு? அப்ப இவங்க இருக்கு லேடிஸ் அடுத்தவனோட ஒய்ஃப் சார், நீ வா போன்னு பேசலாமா? என்ன இந்த அம்மா தப்பா பேச நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவ? நீ வா போன்னு நீ பேசுவியா? சரி இதே உன் வீட்டுல பேச நீ விடுவியா? சொல்லு, நீ சொல்லுது. எந்த நடவடிக்கும் போல இது தொடர்ச்சியாகும் போது நீங்க சொல்லுங்க. அவன் பையனை போட்டோ எடுத்து இவன் நிலைமை என்ன? அப்ப அதை தெரிஞ்சு வீக்னஸ் பார்த்தா நடிக்கிற அதோட குழந்தைய போட்டோ எடுத்து வச்சுட்டு குழந்தைய கூட்டு போகிறேன். நம்பர் சொல்லுங்க, மொபைல் நம்பர் சொல்லு. 98. இந்த பேங்க்ல ஒரு பண்டோட மொபைல் நம்பர் கிடையாது. ஒரு பண்ண போக கிடையாது. மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே இருக்கு. எந்த கஸ்டமர் இருக்கா? உங்க நம்பர் இருக்கா? ஒரு தொண்டரை பேசல நானே இருக்கேன். நல்ல வீரமா இருக்கேன் பேசுறேன்.
அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் காவல்துறையினர் வழக்கறிஞர் ஆகியோருக்கு கடன் கொடுப்பதை ஏன் சொல்ற அங்க போய் நீ பேசிய ஒரு போலீஸ் வீட்டுல போய் அந்த அம்மாவை நீ வந்து யாவா ஒளியிறியான்னு கேட்டு ஒரு 1000 பேர்த்த கழித்து போட்டு ஒரு லெட்டர் வாங்கிக்கிறோம் நீங்க எல்லாரும் இந்த பிரைவேட் பேங்க் லோன் கொடுக்குறீங்க பாத்தீங்களா இந்த பேங்க்ல இருக்க கலெக்ஷன் டீம் எல்லாம் போய் விஜய் மலையாட்ட கலெக்ஷன் பண்ணட்டு மக்கள் ஆதரவு தெரிச்சு ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க போலீஸ் கூப்பிடுங்க.